வெல்கம் டு சாத்தியம் கிரியேஷன்ஸ். நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார், விந்தணு வந்து வரமாட்டுது, சுயன்பம் பண்ணாலுமே சில டைம் வந்து விந்தணு வரமாட்டுது, இது என்ன பிரச்சனையாக இருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. விந்தணு வராமல் இருக்கிறதும் ஒரு வகையான விந்தணு குறைபாடு தான், விந்தணு உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாகுது, ஸோ அதனால தான் அந்த மாதிரி பிரச்சனை வரும். இது வந்து அவ்வளோ பெரிய டாபிக் இல்லை, அதனால் ஷார்ட்டாகவே முடிச்சிடறேன் நான். ஓகேங்களா, சிறப்பாக நீங்கள் வந்து விந்தணு வரணும் அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபுட் ஆக்டிவிட்டீஸும் சேஞ்ச் பண்ணுங்கள். முருங்கை பிசினு இல்லை முருங்கை விதை பொடி, மாதுளம்பழம் அதிகமாக சாப்பிடுங்க, பெண் பூசணி விதை அப்படிலாம் நார்மல் பூசணி விதை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விந்தணு உற்பத்தி அதிகமாகும். இன்னொன்று, உடல் சூடை வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. நிறைய பேத்துக்கு வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை உடல் சூடு தான். உடல் சூடாலேயே விரைப்புத்தன்மை குறைபாடுலேருந்து விந்தணு குறைபாடு வரைக்கும் வரும். சரிங்களா, உடல் சூடை தணிக்கிறதுக்கு இளநீர் ரெகுலராக குடிங்க, வெந்தயம் அதிகமாக சாப்பிடுங்க, அப்பப்போ ஊற வச்சு தண்ணி குடிங்க, வெந்தயம் தண்ணி குடிங்க, நல்ல ரிசல்ட் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து ப்ராடக்டாக வேணும் அப்படின்னா கூட நம்மள்ட்ட ஸ்பெர்ம் ஸ்கோர்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அது வந்து விந்து உற்பத்தி அதிகமாக்கும். நான் எதுக்காக இது வந்து ரொம்ப டீப்பாக நீங்கள் உங்களை பார்க்க சொல்கிறேன்னா, அந்த விந்து திரவம் குறைஞ்சிச்சு அப்படின்னா விந்து அணுக்களுடைய எண்ணிக்கை ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். ஓகேங்களா, அங்கே திரவமே இல்லை அப்படின்னாக்கா விந்து அணுக்கள் உற்பத்தி வந்து ரொம்ப கம்மியாயிரும், காலப்போக்கில் வந்து நில் கவுண்டில் வந்துடும். நிறைய பேருக்கு வந்து அந்த மாதிரி ஆகிருக்கு. நம்மள்ட்ட ரீசெண்டாக கூட ஒரு நண்பர் வந்து இந்த விஷயத்தை பற்றி ஷேர் பண்ணாப்புல, அவருக்கு பார்த்தீங்கன்னா 0.5 மில்லி தான் இருக்குது, 5 1 மில்லி கூட இல்லை. அதனால் என்ன ஆகுதுன்னா அது எதுவுமே அனலைஸ் பண்ணுற அளவுக்கு ஸ்பெர்ம் செல் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வர ரிப்போர்ட்லாம் நில் அவ்வளோதான் போடுவாங்க, ஒன்றும் இல்லை ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா விந்து அணுக்கள் விந்து இருந்தால் தானே அதில் அணுக்கள் இருக்கான்னு செக் பண்ண முடியும், விந்தே வரல அப்படின்னாக்க என்ன பண்ண முடியும். ஸோ இதுதான் யதார்த்தம். சரிங்களா, அதனால் விந்து உற்பத்தி ஆகிற மாதிரியான உணவுப் பொருட்கள் எடுத்துங்க. நம்ம நிறையா டிப்ஸ்லாம் கொடுத்துருக்கோம் லாஸ்ட் டைமில், விந்து உற்பத்தி வந்து அதிகரிக்க என்னென்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா, முருங்கை விதை, முருங்கை பிசின், அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மாதுளை பழம், அப்புறம் வந்து இந்த தேங்காய் கூட கசகசா சேர்த்து சாப்பிட்றது, பேரிச்சம்பழம் சாப்பிட்றது, இதெல்லாம் வந்து விந்தணுவோடைய எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்துறது, விந்து தண்ணி அது இருக்குல்ல அதுவும் வந்து அதிகப்படுத்துறது. ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நன்றி, வணக்கம்.